இன்னைக்கு நம்ம க்ரீமியாக இருக்க கேஜன் பொட்டேட்டோஸ் தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷனில் ஸ்டார்டராக கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். இது நல்லா பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், தோலோடவே வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வந்தால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதோட பேட்டர் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைதா பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா கார்ன் பவுடரும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே கார்ன் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக நம்ம இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பொட்டேட்டோவை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பொட்டேட்டோ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சதில் உருளைக்கிழங்கை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ பொட்டேட்டோவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதோட ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ ஸ்பெஷல் சாஸ் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ மைனஸ் கூடவே நம்ம வந்து இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வர்றதுக்காக இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் இது கூட ஆட் பண்ண போகிறோம், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நல்லா இடித்து கார்லிக் ஆட் பண்ணலாம், இல்லை பேஸ்டாக கூட ஆட் பண்ணலாம். லைட்டாக லெமன் நம்ம இது கூட புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எந்த ஸ்டார்டர் கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், சீசனிங், ஹர்ப்ஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பொட்டேட்டோ மேலே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். கூட குட்டி குட்டியாக கட் பண்ண சாப் பண்ண வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு பொட்டேட்டோ ரெசிபி க்ரீமியாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.